ஆனா நீ ராதிகாவை பயமுறுத்திருக்க, அதனால உன்னை நான் கொல்ல போறேன். ஐ அம் ரியலி சாரி. தலையில தண்ணி இருந்தா சளி பிடிக்கும், போகாது. ஓகே ப்ளீஸ். கொஞ்சம் லூஸ் ஆகிடுங்க. ஆ, இனிமேல் தலையில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கங்க, சரியா? இட்ஸ் ஓகே. ஆ, சாப்பிட என்ன வேணும்? நான் போய் வாங்கி வந்துடுறேன். மெனுவை சொல்லுங்க, நானே சமைக்கிறேன். ஐயோ ஐயோ, காஃபி மாதிரி ஏதாவது ஆகிடும் ப்ளீஸ். ஹலோ, சாப்பாடை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லுங்க. என்ன மெனு? ரைஸ், வீட்டில் வெண்டைக்காய் இருக்குது. காரக்குழம்பு பண்ண தெரியுமா? ஓகே, 20 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன். எனி ஹெல்ப்? ஹலோ, இது என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸா? ஆ, பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா சொல்றேன். எங்க காரக்குழம்புக்கு பருப்பா? ராதிகா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த தலையை முதல்ல வெட்டி தூக்கி போட்டு நானே வெட்டி தரேன். பின்னாடி நிறைய செடி இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. வாங்க சாப்பிடலாம். என்னாச்சு? எனக்கு பயப்படுறது பிடிக்காது, உங்களை வேற கடிக்க வந்தது அதான் பார்த்துட்டேன். அங்க ஒரு சிலை ஜோ மாதிரியே. பார்த்துட்டேன், ஆனா அந்த நாய் ஒரு 4-5 வருஷமா என் கூடவே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. இவன் தான் அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண பையன். இவனை பற்றியும் நம்ம விசாரிக்கணும். நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சார் சம்பந்தம்? பேர் மாயன். இவன் ஒரு களிமண் சிற்ப கலைஞன். ரீசெண்டாக கொடைக்கானலில் இவன் பண்ண சிற்பங்களோட எக்ஸிபிஷன் நடந்தது. இப்போதைக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு இவனை பற்றி இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் தெரியும். ஆனால் 6 பொண்ணுங்க, 5 மாநிலத்திலிருந்து, சிலர் மாடல்ஸ், சிலர் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற பேரில் கூட சுற்றினவங்க, எல்லாரும் மாயமாயிட்டாங்க. இந்த கேஸ் மாதிரி தான், எந்த தடையும் இல்லை. இப்போ கூட அவன் தான் எல்லாம் பண்ணான்னு. எப்படி குரு சார், அந்த பையனை கூட்டுவாங்க. ஓகே சார். நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அத்தனா ஸ்பீக்கர்ல போடு. 4 தட்டு தட்டினதுல எல்லா உண்மையும் சொல்லிட்டான். உங்க சைட்ல இருந்து எதுவும் பிரச்சனை வராதுன்னா பொண்ணை கூட்டு வரேன்னு சொல்றான் சார். எங்க பொண்ணு நல்லா இருந்தா போதும், முதல்ல நாங்க பொண்ணை பார்க்கணும், எந்த பிரச்சனையும் வராது. ஓகே சார், கூட்டிட்டு வரேன். சார், சத்தியமா பொண்ணு என் கூட இல்ல, எப்படி கூட்டிட்டு போவீங்க? நீ அன்னைக்கு கேட்ட குரலும் இந்த குரலும் ஒண்ணுதானா? இல்ல சார், இந்த குரல் இல்ல, வேற யாரோ. நல்லா யோசிச்சு சொல்லு. இல்ல சார், எனக்கு நல்லா தெரியும், அன்னைக்கு பேசினது வேற யாரோ, இந்த குரல் இல்ல. சரி, நீ போய் உட்கார்.
அவங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போகல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போகல. ஏன் நீங்க உங்க மாப்பிள்ள மேல சந்தேகப்படக்கூடாது சார்? அவர் ரொம்ப நல்லவர் சார். எப்படி சொல்றீங்க சார்? எல்லா விஷயத்திலுமே அவர் ஒரு ஜென்டில்மேன். ஃபார் எக்ஸாம்பிள், என் பொண்ணை பார்க்க வந்தப்ப என் கிட்ட இருக்க நிலத்தை வரதட்சணையா கேட்டிருக்கலாம், ஆனா அவர் அப்படி செய்யல. அந்த நிலத்தை என்கிட்ட விலை கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பொண்ணை கேட்டாரு. நீங்க சொல்றத பார்த்தா உங்க மாப்பிள்ள மேல சந்தேகத்துக்கே இடம் இல்லை. இருந்தாலும் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். எப்படி சார் ஃபோன் பண்ண முடியும்? என்ன சார் நீங்க பேசுங்க, ஒருவேளை அங்க கூட போயிருக்கலாம் இல்லையா? This number is currently switched off. Please try again later. விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கேன். அம்மா முகத்தை பார்த்து அம்மானு கூப்பிடணும்னு ஆசை நடக்கவே இல்லை. அப்பா கையை பிடிச்சிட்டு ரோட்டில் நடக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹாய் சொன்னேன், அதுவும் நடக்கல. அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி யாரும் இல்லை. நல்ல உறவுகள் இனிமே தான் தேடணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வராங்க போகிறாங்க, தெரியிட்டே இருக்கேன். ஐ லவ் யூ. உங்ககிட்ட முதலே சொல்ல நினச்சேன், ஆனால் சரியான டைம் கிடைக்கல. டைம் கிடைக்கும்போது கேட்குற நிலைமையில் நீங்கள் இல்லை. இப்போவும் சொல்லலைன்னா இந்த மிஸ் ஆன லிஸ்ட்டில் இதுவும் சேர்ந்துடுவோன்னு பயமாக இருக்கு.